இப்போ நேத்திக்கு ஒரு படம் பார்த்தேன், மஞ்சுமல் பாய்ஸ்னு. மொத்த தமிழ்நாடு கொண்டாடுது சார். ஒரு மலையாள படம், முழுக்க மலையாளத்தில் இருக்கிற படம், வார நாட்களில் கூட ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. அதோடைய கதை என்ன தெரியுமா, கேரளாவிலேருந்து 10 இளைஞர்கள் ஓடி வருவாங்க, ஏய் இங்கே டூர் போகலான்டாங்க, அப்படியே கலாட்டா பண்ணிட்டு வருவான். வர்ற வழியெல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பாட்டு பாடி பழனி வந்து பழனி எல்லாரையும் கிண்டல் பண்ணி கொடைக்கானல் வந்து அந்த டூர் முடிஞ்சு கிளம்பும் போது ஒருத்த ஆரம்பிப்பான், உனக்கு ஒன்று தெரியுமா, குணா கேவ்ஸ் இங்கே தான் இருக்கு. என்னடா குணா கேவ்ஸ், அந்த குணா படத்தில் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வருவாரு கமலாசன், ஓ அந்த கேவா போய் பார்க்கலான்னு போவாங்க. கம்பி போட்டிருக்கோம், இதுக்கு மேல அனுமதி இல்லம்பாங்க. ஒருத்தன் சொல்லுவான், அப்படி சொன்னாதான்டா அங்க போகணுமா, உள்ள குதிப்பாங்க, போட்டோ எடுப்பாங்க. ஏ அங்க பாரு, விக்னேஷ் லவ்ஸ் கார்த்திகான்னு எழுதிருக்கு. நம்மளுங்க அது ஒண்ணு பண்ணுவாங்க, தஞ்சாவூர்ல பெரிய கோயில் 1000 வருஷமா கட்டி வச்சா அங்க போய் ராமு லவ்ஸ் ரம்யா அப்படின்னு எழுதி வைப்பான், பெரிய உலக சாதனை மாதிரி. இவங்களும் நினைப்பாங்க, ஏ மஞ்சுமல் பாய்ஸ் 2006 எழுதலாம்டா, எழுதுவானுங்க. எழுதிட்டு திரும்பும் போது ஒருத்தன் சொல்லுவான், டே 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 2006 போடாம விட்டோம்டா, நாம போடும் குடு குடு விடுவோம், டும்னு ஒரு சத்தம் தான் கேட்கும், கால் ஸ்லிப் ஆகி ஒரு சின்ன பள்ளத்துக்குள்ளே விழுவான். கேமராவில் காட்டுவாங்க, அவன் விழுந்துக்கிட்டே இருப்பான், போய்கிட்டே இருப்பான். அதில் பாதாளம் 7 இருக்கு பாருங்க, போய்கிட்டே இருப்பான், பதறிடுவானுங்க மீதி பெறலாம். மேலே வந்து போலீஸு ஃபாரஸ்ட்டு காலில் விழுந்து கதறுவாங்க, என் ஃப்ரெண்டை காப்பாத்துங்கன்னு. சத்தம் இல்லாமல் பொறுமையாக போலீஸும் வனத்திரியும் சொல்லுவாங்க, தம்பி இந்த 100 வருஷத்தில் 13 பேர் விழுந்திருக்கான், பாடி கூட கிடைச்சதில்லை, விட்டுருமாங்க. இன்டர்வியூலாக்கு மயான அமைதி, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி ஆயிடுவான், ஒருத்தன் அழுவான், ஒருத்தர் இந்த டூருக்கே வரலன்னு அவனை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்து அவன் இப்படி மாட்டிக்கிட்டானே அவன் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லணும்னு ஒருத்தன் துடிப்பான், ஒருத்தன் மழை பெஞ்சு அந்த மழை தண்ணி உள்ளே போய் அவன் மூழ்கி விடுறான்னு அவன் உடம்பை வச்சு அந்த சின்ன குடியை மழை தண்ணி போகாமல் தடுப்பான். இன்டர்வியூ முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது, எல்லா நண்பர்களும் சேர்ந்து போராடி போலீஸை கன்வின்ஸ் பண்ணி ஒரு கயிறு கொண்டு வராங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட் வருது, ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல கயிறு விடுறாங்க, கயிறு விட்டும் பலன் இல்லை. இப்ப கயிறை கட்டி இன்னொருத்தன் உள்ள இறங்கணும் சார். ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொருத்தரும் உண்மையிலேயே சொல்றாங்க, உலகத்துல ஒவ்வொரு எல்லையிலும் ஒரு ராணுவ வீரன் தன் நாட்டை காப்பாற்ற போராடுகிறார், அந்த எல்லைக்குட்பட்ட நாட்டுக்குள்ளார ஒவ்வொரு தீயணைப்பு வீரனும் தன்னை கொடுத்து இன்னொருத்தனை காப்பாற்ற போராடுறான் சார். இங்க இருக்காங்க ஃபயர் ஆபீசர்ஸ், போலீஸ் ஆபீசர்ஸ், எக்ஸ்ட்ராடினரி பீப்புள். கயிறை கட்டி உடனே அது அவங்க அது ராணுவ ஒழுங்கோடு பண்ணுவாங்க, இதை பண்ண இப்படி போட்டு இந்த லாக் போட்டு இருந்தா கூட பாய்ஸ் ரெடி எல்லாம் பண்ணுவாங்க. லாஸ்ட் மினிட்ல அந்த ஃபயர், அந்த ஃபயர் சர்வீஸ் மேனுக்கு பயம் வரும், சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், ஒரு குழப்பம். இப்ப இந்த மொத்த கேங்ல ஸ்டார்டிங்ல இருந்து விழுந்தவங்க கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணியிருப்பான், வம்புழுப்பான், சண்டை போடுவான், கொஞ்சம் முடியெல்லாம் கொட்டி ஒரு முன் வழக்கையோடு இருப்பான், அவன் முன்னாடி வந்து நிற்பான், சாரு என் உடம்புல கயிறை கட்டுங்க நான் உள்ள போறேம்மா. ஏ ஃபயர் சர்வீஸ் ஆளுங்களே பயப்படுறாங்கடா, நீ எப்படி போவ, இல்லை நான் போவேன், அவங்க அம்மாவுக்கு பதில் சொல்லணும், கட்டுங்கம்மா, கட்டுவாங்க, உள்ள விடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா போவான், அழுக வரும். அந்த நேரத்தில் ஒரு நகைச்சுவை, பாக்கெட்ல இருந்து ஒரு எலுமிச்ச பழத்தை மோந்துக்கிட்டு மறுபடியும் உள்ள போவான். நம்மளுடைய மனநிலை, நம்ம கப்பலில் போனாலும் ஒரு 2 எலுமிச்ச பழம் வச்சா தப்பிச்சுக்கலான்னு போவான் போவான். கயிறு ஒரு கட்டத்தில் முடிகிற நொடி வந்துடும், எல்லாரும் அப்படியே சோகமாக பார்ப்பாங்க. அந்த ஃபயர் கமாண்டர் வந்து சொல்வாரு, அந்த சீஃப் வந்து சொல்வாரு போலீஸ்கிட்ட, சார் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை, கயிறு பத்தல, இன்னொரு கயிறு போடுவேன் சார். இந்த கயிறு மொத்தம் 120 அடி, 120 அடி அவன் உள்ள போயிட்டான், உள்ள ஆக்சிஜன் இல்லை, மாட்டவனை விடுங்க, இவனையே இப்போ உயிரோடு எடுக்க முடியுமான்னு தெரியலம்பாங்க. மறுபடியும் மழை பெய்யும், மறுபடியும் கயிறு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, போடுவான் போடுவான், கடைசியில் நண்பர்கள் 1000 அடி பள்ளத்தில் போய் ரத்த சகதியில் தாண்டி அவனை பார்த்துருவான், தன் நண்பனை பார்த்துருவான், பார்த்துருவான், கிட்ட போய் அவன் அப்படி தூக்கலாம் நினைக்கும் போது கீழே விழுந்தவன் இருக்கான் பாருங்க, அடிப்பட்டு சித்த பிரம்மையில வந்தவன் யாரும் தெரியாம அவன் கழுத்து பிடிச்சு நெரிப்பான், யார் ராணி யார் ராணி அப்படின்னு என்னை கொல்ல பாக்குற கழுத்து பிடிச்சு நெரிப்பான். தியேட்டர்ல பெண்கள்லாம் பதறாங்க, ஐயோ ஐயோ ஏ அவனை காப்பாத்த வரண்டா, எனக்கு எம்ஜிஆர் காலத்துக்கு படத்துக்கு போட மாதிரி ஆயிடுச்சு, தியேட்டர் பதறுது. அவன் அப்பவும் சமாளிச்சு அவனை கட்டி பிடிச்சி மேல தூக்கி பெரும் போராட்டம், 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு அப்படியே மேலே வந்து அந்த சூரிய வெளிச்சம் லேசாப்பட்டு மேலே விரும்பி அப்படியே வரும்போது அந்த நேரத்தில் அவங்க வண்டியில் போட்ட ஒரு பாட்டு ஒன்று வரும், மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்னு சொல்லி அவனை அப்படியே வெளில தூக்குவாங்க. காதலுக்கு போட்ட பாட்டு நட்புக்கு போட்டு தமிழ்நாடே கொண்டாடுது. மஞ்சுமல் பாய்ஸ் எ ரியல் ஹீரோ. ஷிஜுன்ற அந்த மனிதன் தன் உயிரை பணையம் வைத்து சந்தோஷ்ன்ற இன்னொரு மனிதனை காப்பாற்றினான். அடுத்த ஆண்டு ஜீவன் ரக்ஷா விருது அவர்களுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் கொண்டாடணும், நம்ம தேடி தேடி பார்க்கணும். நம்ம உயிரை அது இன்னைக்கு ஒரு நாள் போகதாங்க, 10,000 வருஷம் வாழ்ந்துருவானா ராஜமோகன்,
இல்லை நீங்க என்ன வாழ்ந்துருக்க, ஒரு 5000 வருஷம் வாழ்ந்தவனை காட்டுங்க. இது எல்லாம் உயிர்மை நேயம் என்பது. என் உயிரை பற்றி கவலை இல்லை, என்னை சுற்றி இருக்கக்கூடிய உயிர், அது காகம், குருவி, புறா, தவளை, நண்பன், எதிரி, தெரிந்தவன், தெரியாதவன், ஏதோ ஒரு குழந்தை கிணத்துல விழுந்துட்டா ஓடி போய் ஒரு ஃபயர் சர்வீஸ் அவள் குதிச்சு தூக்குறாரு, அப்போ நாமளும் அது மாதிரி பண்ணுமே.